ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்புடின்னா சிஇசிஆர்ஐ. இதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் எலக்ட்ரோ கெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் தான். அங்கே இருந்தால் ஜாப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் என்னென்ன போஸ்ட்னு பார்த்தீங்க அப்புடின்னா டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து டெக்னீஷியன் வந்து ரெண்டு வகையாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு என்னெல்லாம் எலிஜிபிள், ஸோ இதுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம் போக போக. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th பிஎஸ்சி டிப்ளமோ. ஸோ இது நீங்கள் முடிச்சிருந்தாலே நீங்கள் வந்து எலிஜிபிள் தான் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு. வேக்கன்சி மொத்தம் 54 பேர். சேலரி பார்த்தீங்கன்னா 28,000 50,000 வாங்கலான்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜாப் லொக்கேஷன் வந்து சிவகங்கை, ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியும். அதுக்கடுத்து நம்ம ஆன்லைனில் தான். இதோட லாஸ்ட் டேட்டு 12 அக்டோபர். இப்போது டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து என்னெல்லாம் முடிச்சிருக்கணும் பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சி ஃபீல்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி ஆர் ஃபிசிக்ஸ், இல்லை பயோடெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆர் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாக வந்து இதில் டிப்ளமோ நீங்கள் முடிச்சிருந்தாலுமே நீங்கள் வந்து எலிஜிபிள் தான். பிஎஸ்சி மட்டும் இல்லை, இது ரிலேட்டடாக டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் தான். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. டெக்னீஷியன் பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் வித் ஐடி ரிலேட்டட் ஃபீல்ட்ஸுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து 41 பேர், டெக்னீஷியனுக்கு வந்து 13 பேர் எடுக்கிறாங்க. ஸோ டெக்னிக்கல் அசிஸ்டண்டோட சேலரி பார்த்தீங்கன்னா 50,000, டெக்னீஷியனுக்கு வந்து 28,000 வாங்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட் வந்து அதுக்கப்புறம் வந்து காமனாக தான் சொல்லியிருக்காங்க, 28 வரை இருக்கலாம் அப்படின்னு. அதுக்கடுத்து வந்து ஸ்கில்ஸ், அதுக்கடுத்து வந்து ட்ரேடு டெஸ்ட்டுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா யூஆர் ஓபிசிக்கு வந்து 500 ரூபீஸ் சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ பிடி உமன் சிஎஸ்ஐஆருக்கு வந்து நோ ஃபீஸ். ஸோ இப்போ நம்ம டைரெக்டாக வந்து அந்த லிங்க் போகலாம். இந்த லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கோம், டைரெக்டாக நீங்கள் அந்த லிங்க்கை பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் அதோட லிங்க்கு. ஸோ இதில் அப்ளை ஃபார்க்கு வந்து டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டு தனியாக கொடுத்துருக்காங்க, டெக்னீஷியனுக்கும் தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் என்ன அப்ளை பண்ண போகிறீங்களோ, ஸோ அதுக்கேற்றப்பில் லிங்க் போய் கிளிக் பண்ணிங்கன்னா அதோட ஃபார்ம்ஸ் வந்துடும். இப்போ நம்ம டைரெக்டாக அந்த ஃபார்மில் தான் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி ரெக்கார்ட்னா உங்களோட வந்து மார்க் ஷீட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்ற மாதிரி. இதில் வந்து அதுக்கடுத்து காலம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது நேம் சேஞ்ச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதோட நேம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. புதுசாக ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இமெயில் ஐடி, தென் பாஸ்வேர்டு ரீடைப்பு. ஸோ இது வந்து டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் தான் நான் இப்போ கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ டைரெக்டாக உங்களுக்கு எதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதில் என்ன வேணுமோ அந்த ஃபார்முக்கு போய் ரிஜிஸ்டர் பண்ணிங்க அப்படின்னா அதே மாதிரி உங்களுக்கு கிடச்சிரும். டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டு, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு டெக்னீசியன்ஸு, ஸோ ரெண்டு வகையாக இருக்குல்ல. அதனால் வந்து நீங்கள் எது நல்லா ஜாப் சூஸ் பண்ணுறீங்களோ, ஸோ மறக்காமல் அந்த ஃபார்மில் போய் ஒர்க் பண்ணுங்கள். ஸோ இதுதான் அதோட பிடிஎஃப் அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணது. ஸோ சேலரி என்ன, ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த கோடு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, TA01. ஸோ அதில் வந்து என்னென்ன கேஷில் எடுப்போம், ஸோ அவங்களுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன்லாம் எப்படி இருக்குது, ஸோ அந்த மாதிரி வந்து நிறையா டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு, அதாவது வந்து அங்கே வந்து நிறையா வேக்கன்சி எடுக்கிறாங்கள, ஸோ அதுலேயுமே அவங்க கோடு வச்சு தனித்தனியாக பிரிச்சுட்டாங்க. ஸோ அதில் வந்து நமக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், இப்போ டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்னா அதில் வந்து நாலேஜ் இன் ஆட்டோ கேட் இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் அந்த 14 பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து .NET SQL ப்ரோக்ராமிங், ட்ரபுள் ஷூட்டிங், மெயின்டெனன்ஸு, நெட்ஒர்க்கு, டேட்டா சர்வர். ஸோ இந்த மாதிரி வகையான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் அந்த PDF வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக நீங்கள் வந்து ரீட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நமக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே கிடைக்கும். ஸோ இந்த ஃபார்மில் வந்து உங்களுக்கு டீட்டெயில்டாக வேணும் அப்படின்னா இந்த ஃபார்ம் வந்து PDF வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். ஸோ மற்றபடி வேறு எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், நம்மளும் ஒரு நாள் ஜெயிப்போன்ற நம்பிக்கை வந்து விட்டுற வேண்டாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.